உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற 20 புதுமையான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? மேல இருக்க ஐ பட்டனோ அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் கஷ்டகாலமாக இருக்குதா? உங்களுக்கு மனசும் உடலும் மிகவும் கவலையா இருக்குதா? எந்த ஒரு செலவும் செய்யாம உங்க ராசி நட்சத்திரத்துக்கான பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கோம். நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடகராசி பூச நட்சத்திரத்தை கொண்ட அன்பான நேர்களை, கேபிஎஸ் அஸ்ட்ராலஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, எங்களது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். எங்களுடைய முந்தைய வீடியோக்களான ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உங்களுக்கு தெரியாத 20 விஷயங்கள் உள்ள வீடியோவானது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்க்காதவர்கள் அதை பார்க்கவும். இப்போது இந்த வீடியோவில் தினமும் நாம் செய்யும் கடமைகளில் முக்கியமான ஒன்றாக நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் நமது ராசி நட்சத்திரத்துக்கான தியானத்தை பற்றியும் அதன் வழிமுறைகளை பற்றியும் பார்ப்போம். நம் உலகமும் நாமும் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளோம். இவ்வுலகமானது பஞ்சபூத சக்தியால் ஆனது. அதேபோல் நம் உடலும் பஞ்சபூத சக்தியால் ஆனது. அது நமது ஐம்புலன்களாக நம்முள் உள்ளது. அதாவது நம்மையும் நம் உலகையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சுவைகளை உணரும் நம் நாக்கு நீரோடு ஒப்பிடப்படுகிறது. அதேபோல் பார்வையை உணரும் நம் கண்கள் நெருப்போடு ஒப்பிடப்படுகிறது. வாசனையை உணரும் நம் மூக்கு காற்றோடு ஒப்பிடப்படுகிறது. கேட்கும் உணரும் நம் காதுகள் ஆகாயத்தோடு ஒப்பிடப்படுகிறது. தொடு உணர்வு நம் தோள்கள் பூமியோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த பஞ்சபூத சக்தியான ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது நம் மனமாகும். இந்த மனம்தான் நம்முடைய கர்ம வினைகளுக்கு மூல காரணமாக அமைகிறது. இப்பிரபஞ்சத்தில் நாம் எதை இப்போது பதிவு செய்கிறோமோ அதுவே நமக்கு கர்ம வினையாக மாறும். நம்முடைய கர்மாவை நல்லவையாக மாற்ற நம் மலைப்பாயும் நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பரமாத்மா நம்முள் வெளிப்படும். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதர்களுடைய அமைப்பை 5 குதிரைகள் பூட்டப்பட்ட தேருடன் ஒப்பிடுகிறார். அதாவது நமது உடலானது தேரை குறிக்கும், 5 குதிரைகள் 5 புலன்களை குறிக்கும். 5 குதிரைகளை அடக்கி ஓட்டும் தேரோட்டியைப் போல நம் 5 புலன்களும் அடக்குவது நம் மனமாகும். தேரோட்டிக்கு வழி சொல்பவர் அவருடைய எஜமான் ஆவார். அதேபோல் நம் மனதை சரியான பாதையை அமைத்து தருபவர் நம்முடைய பரமாத்மா ஆவார். தேரோட்டிக்கும் குதிரைகளுக்கும் எப்பாதையில் சென்றால் விரைவில் சேரலாம் என்பது தெரியாது. ஏனெனில் தேரோட்டியும் குதிரைகளும் கவர்ச்சிகளுக்கு அடிமையாகும். அதேபோல் நம் 5 புலன்களும் நம் மனதும் எது நல்ல பாதை கெட்ட பாதை என்று தெரியாது. ஏனெனில் மனதும் 5 புலன்களும் கவர்ச்சிகளுக்கு அடிமையானதுதான். தேரோட்டியை கட்டுப்படுத்துபவர் அவருடைய எஜமானவர். அதேபோல் நம் மனத்தை கட்டுப்படுத்துபவர் நம்முடைய பரமாத்மா ஆவார் என்று கீதையின் நாயகன் குறிப்பிடுகிறார். இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், இவ்வுலகில் அலைந்து திரிந்து எதையெதையோ செய்கிறோம், ஓடுகிறோம். உங்களுள் யாருக்கேனும் நிம்மதி என்பது இருக்கின்றதா அல்லது மகிழ்ச்சி என்பது இருக்கின்றதா? அப்படியே நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் சில காலங்கள் மட்டும்தான் நம்முடன் இருக்கின்றன. இதற்கு காரணம் நாம் மனம் செல்லும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மனதை கட்டுப்படுத்தும் பரமாத்மாவை நம்முள் கொண்டு வரும்போது நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் கிடைக்கின்றது. மேலும் நம் கண்கள் ஒளி பெறும். நம் நினைத்த நல்ல செயல்கள் அனைத்தும் வெற்றியாய் அமையும். எப்படி நம் பரமாத்மாவை நம்முள் கொண்டு வருவது? அதற்கு சில வழிமுறைகளை செய்தாலே போதும். அதாவது நம் கடவுள் நமக்காக 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நேரத்தை செலவு செய்ய கொடுத்துள்ளார். அதில் 24 நிமிடம் மட்டும் நம் உடலுக்காக, மனதுக்காக, நிம்மதிக்காக, மகிழ்ச்சிக்காக ஒதுக்குவோம். இந்த 24 நிமிடங்கள் ஒதுக்குவதன் மூலம் நம் பரமாத்மாவை கொண்டு நம் மனதை 24 மணி நேரமும் கட்டுப்படுத்துவோம். மனதை கட்டுப்படுத்தினாலே நம்முள் அனைத்து துன்பங்களும் நம்மை விட்டு விலகும். நாம் பிறந்த உடனே ராசி மற்றும் நட்சத்திர மண்டலத்தில் நம் உடலானது இணைந்து விடுகிறது. எனவே
அவற்றிற்கான மந்திரங்களையும் தியான முறைகளையும் நம் உடல் மற்றும் மனதை கொண்டு நாம் முயலும் போது நம்முடைய பரமாத்மா நம்முள் தோன்றி நம்மை ஆளுகிறார். நண்பர்களே, இதுவரை நீங்கள் கேட்டதிலிருந்து பல சந்தேகங்கள் உங்களுக்குள் தோன்றியிருக்கும். அச்சந்தேகங்களை கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கேள்வி பதிலாக இங்கு கூறுகிறோம். முதல் கேள்வி, எங்கள் மனதை கட்டுப்படுத்தும் பரமாத்மாவை கொண்டு வர நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில், பரமாத்மா உங்கள் மனதில் கொண்டு வர 24 நிமிடங்கள் தியானத்துடன் சில மந்திரங்களை உங்கள் மனது உச்சரிக்கும் போது பரமாத்மா நம்முள் தோன்றி அந்நாளைக்கு நம் மனதை கட்டுப்படுத்துகிறார். மனதை கட்டுப்படுத்தினாலே யாருக்கும் எந்த துன்பமும் வராது. இரண்டாம் கேள்வி, உங்கள் மனதில் ஏற்படும் இந்த கேள்வி, அது என்ன தியானத்துடன் மந்திரம், அதை பற்றி கூறவும். இந்த தியானமானது 24 நிமிடங்கள் இருக்க வேண்டும். இந்த தியானத்தில் ஒவ்வொரு ராசி மற்றும் நட்சத்திரத்தின் மந்திரங்கள் கூறப்பட வேண்டும். அதனுடன் ராசி மற்றும் நட்சத்திர அதிபதியின் மந்திரங்களும் கூறப்படும். இவற்றை நம் மனதால் உச்சரிக்க வேண்டும். இம்மந்திரங்கள் உங்களால் சிறிது காலத்திற்கு மனப்பாடம் செய்ய இயலாது. அதுவரை நாங்கள் கொடுத்திருக்கும் ஆடியோவை உங்கள் பேக்ரவுண்டில் ஒலிக்க செய்து உங்கள் காதுகளில் அந்த மந்திரத்தை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உங்கள் மனதால் அம்மந்திரங்களை உச்சரிங்கள். மூன்றாம் கேள்வி, அது என்ன பேக்ரவுண்டில் பிளே செய்யும் ஆடியோ என்று கூறுகிறீர்கள், அதை பற்றி விளக்கவும். இந்த கேள்விக்கான பதில், இந்த ஆடியோவில் என்னென்ன உள்ளது என்று முதலில் பார்ப்போம். 1, புலன்களை சீரமைத்தல். 2, உங்கள் நட்சத்திரத்துக்கான கடவுள் மந்திரம். 3, உங்கள் நட்சத்திரத்துக்கான மந்திரம். 4, உங்கள் ராசி மற்றும் ராசி அதிபதிக்கான மந்திரம். 5, உங்கள் சித்தர் மந்திரம். 6, உறுதிமொழி. இம்மந்திரங்களை உங்களால் ஞாபகம் செய்ய முடியாததால் உங்கள் மனமானது மனப்பாடம் செய்யும் வரை இந்த ஆடியோவானது தினமும் உங்களுக்கு காதுக்கு கேட்கும்படி தியானம் செய்யவும். 4ஆம் கேள்வி, இந்த பேக்ரவுண்டில் பிளே ஆகும் ஆடியோ எங்கு உள்ளது? பதில், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான தியான ஆடியோவானது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து டவுன்லோட் செய்து கொள்ளவும். தியானத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், அதற்கான பதில், நீங்கள் தியானம் செய்யும்போது மேற்கூரை மூடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் காலை கடமைகளை முடித்துவிட்டு தளர்வான துணிகளை அணிந்துதான் தியானம் செய்ய வேண்டும். முடிந்தவரை காலை 7 மணிக்குள் உங்கள் தியானமானது முடிந்திருக்க வேண்டும். தியானம் முடிந்த பின் சூரியனை கண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். தியானம் செய்ய வெறும் தரையை பயன்படுத்தக்கூடாது. தியானத்தின் போது மந்திரங்கள் அனைத்தும் உங்கள் மனதின் வழியே சொல்ல வேண்டும். தியானமானது பத்மாசனத்தில் உட்கார்ந்து சின்முத்திரையை பயன்படுத்தி செய்ய வேண்டும். உட்கார முடியாத பட்சத்தில் சாதாரணமாக உட்கார்ந்து சின்முத்திரையை பயன்படுத்த வேண்டும். 6ஆம் கேள்வி, எத்தனை நாட்கள் தியானத்தை கடைபிடிக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில், இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் அல்லது கஷ்டப்படுவதும் கடந்த காலத்தில் அல்லது முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினைகளே ஆகும். நீங்கள் இன்று முதல் தியானம் செய்யும் போது உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் மறைகின்றன, நல்ல எண்ணங்கள் மட்டும் உருவாகின்றன. ஆகையால் நீங்கள் இன்று தானம் செய்துவிட்டு இன்றே எனக்கு எந்த பலனும் நடைபெறவில்லை என்று எண்ண வேண்டாம். ஏனெனில் ஒவ்வொருவரும் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அது கடவுளுக்கும் விதிவிலக்கல்ல. ஆகையால் நீங்கள் இன்று செய்யக்கூடிய நல்ல வினைகள் எப்போதும் உங்களுடைய தீய வினைகள் முடிவடைகிறதோ அப்போது முதல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அது நீங்கள் செய்த முன் கர்மாவை பொறுத்து மாறுபடும். சிலருக்கு தியானம் செய்த அன்றே அவர்களுக்கு பலன் கிடைக்கும். சிலருக்கு சில வாரத்திற்கு பிறகு பலன் கிடைக்கும். சிலருக்கு சில மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் பலன் 100%க்கு 100% கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பலன் கிடைக்கும் நேரம் மட்டும் நீங்கள் செய்த கர்மாவை கொண்டு மாறுபடும். ஆகவே நீங்கள் தியானம் எத்தனை நாட்கள் செய்கிறீர்களோ அத்தனை நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உறுதி. ஆகவே அனைத்து நாட்களும் தியானம் செய்து நீங்கள் வளம் பெற வேண்டும். நண்பர்களை, இனி வருவதை முழுமையாக பார்க்கவும். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான
தியானத்தின் செயல்முறையை பற்றி. இப்போது பத்மாசனத்தில் அமரவும். உங்கள் கைகளை சின்முத்திரையில் வைத்து தியானம் செய்யவும். பத்மாசனத்தில் உட்கார முடியாதவர்கள் சாதாரண நிலையிலே உட்கார்ந்து சின்முத்திரையை பயன்படுத்தவும். இப்போது நம் முதுகை நேர் செய்து கண்களை மூடவும். இப்போது நம்மை சுற்றி ஜீவகாந்த அலை பரவியுள்ளது. இந்த காந்த அலைகளை கொண்டு நம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவோம். ஜீவகாந்த அலையானது நம் கண்களின் வழியே பாய்வதை உணருங்கள். இரு விழிகளும் காந்த அலைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது கண்களை சுத்தப்படுத்திய ஜீவகாந்த அலையானது நமது சுவாசத்தை சுத்தப்படுத்த வருகிறது. இப்போது உங்கள் வலது கையின் விரல்களை கொண்டு உங்கள் மூக்கின் இடது நாசியை அழுத்தி அடைக்கவும். காற்றில் கலந்த ஜீவகாந்த அலையை உங்களது வலது மூக்கின் வழியாக உள்ளே இழுக்கவும். சில நொடிகளுக்கு வைக்கவும். இப்போது வலது நாசியை அடைத்து இடது நாசியின் வழியாக அசுத்த காற்றை வெளியேற்றவும். அசுத்த காற்றை நன்றாக வெளியேற்றிய பிறகு அதே நாசியின் வழியே ஜீவகாந்த அலை பரவியுள்ள காற்றை உள்ளே இழுக்கவும். இப்போது இடது நாசியை அடைத்து வலது நாசியின் வழியே அசுத்த காற்றை வெளியேற்றவும். இதேபோல் மீண்டும் இரண்டு முறை செய்வோம். இப்போது உங்கள் வலது கையின் விரல்களை கொண்டு உங்கள் மூக்கின் இடது நாசியை அழுத்தி அடைக்கவும். காற்றில் கலந்த ஜீவகாந்த அலையை உங்களது வலது மூக்கின் வழியாக உள்ளே இழுக்கவும். சில நொடிகளுக்கு வைக்கவும். இப்போது வலது நாசியை அடைத்து இடது நாசியின் வழியாக அசுத்த காற்றை வெளியேற்றவும். அசுத்த காற்றை நன்றாக வெளியேற்றிய பிறகு அதே நாசியின் வழியே ஜீவகாந்த அலை பரவியுள்ள காற்றை உள்ளே இழுக்கவும். இப்போது இடது நாசியை அடைத்து வலது நாசியின் வழியே அசுத்த காற்றை வெளியேற்றவும். இப்போது உங்கள் வலது கையினை பழைய நிலையிலே சின்முத்திரையில் வைக்கவும். இப்போது உங்கள் சுவாசத்தை சுத்தப்படுத்திய ஜீவகாந்த அலையான உங்கள் நாக்கினை சுற்றி வருவதை உணருங்கள். நமது நாக்கு ஜீவகாந்த அலையை உணர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்கள் கவனம் காதுகள் பக்கம் திரும்பட்டும். ஜீவகாந்த அலையானது உங்கள் காதுகள் வழியாக பாய்வதை உணருங்கள். நம் காதுகள் ஜீவகாந்த அலையை உணர்ந்து கொண்டிருக்கிறது. காதுகளை சுத்தப்படுத்திய ஜீவகாந்த அலையானது நம் உடல் முழுவதும் நம் தோளில் உரசுவதை உணருங்கள். நம் உடலும் ஜீவகாந்த அலையினால் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது நம் ஐம்புலன்களும் ஜீவகாந்த அலையினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது
நம் பஞ்சபூதங்களும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டன. இனி நம் மனதை கொண்டு மந்திரங்களை சொல்லி நம் பரமாத்மாவை மகிழ்ச்சிப்படுத்துவோம். உங்கள் நட்சத்திர தெய்வமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மந்திரம். ஓம் தட்சிணாமூர்த்தி சவித்மகே த்யானஹஸ்தாயே தீமஹி தன்னோ தீசப்ரஸோதயா. ஓம் தட்சிணாமூர்த்தி சவித்மகே த்யானஹஸ்தாயே தீமஹி தன்னோ தீசப்ரஸோதயா. ஓம் தட்சிணாமூர்த்தி சவித்மகே த்யானஹஸ்தாயே தீமஹி தன்னோ தீசப்ரஸோதயா. பூச நட்சத்திரத்துக்கான மந்திரம். ஓம் பிரம்மவர்ச்சாயே வித்மஹி மகாதிஸ்யாய தீமஹி தன்னோ புஷ்ய பிரசோதயா. ஓம் பிரம்மவர்ச்சாயே வித்மஹி மகாதிஸ்யாய தீமஹி தன்னோ புஷ்ய பிரசோதயா. ஓம் பிரம்மவர்ச்சாயே வித்மஹி மகாதிஸ்யாய தீமஹி தன்னோ புஷ்ய பிரசோதயா. நமது ராசி அதிபதியான சந்திர பகவானை போற்றுவோம். ஓம் பத்மத்வஜாயே வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயா. ஓம் பத்மத்வஜாயே வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயா. ஓம் பத்மத்வஜாயே வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயா. உங்கள் நட்சத்திர சித்தரான ஸ்ரீ கமலமுனி சித்தர் மந்திரம். ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் ஸ்ரீ கமலமுனி சித்த குருசாமியே சரணம் சரணம். ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் ஸ்ரீ கமலமுனி சித்த குருசாமியே சரணம் சரணம். ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் ஸ்ரீ கமலமுனி சித்த குருசாமியே சரணம் சரணம். நண்பர்களே, உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வத்தின் உருவத்தை நினைத்து உங்கள் பரமாத்மாவுக்கு உருவம் கொடுங்கள். சில நிமிடங்கள் அவரை நினைத்து உங்களுடைய அனைத்து கட்டுப்பாடும் அவரிடம் உள்ளதாக உணருங்கள். அவரே உங்கள் ஆசான் ஆவார், அவரே உங்கள் எஜமான் ஆவார், அவரே உங்கள் தெய்வம் ஆவார், அவரே உங்கள் மூளையும் ஆவார். சில நிமிடங்களுக்கு பிறகு நான் இன்றைய பொழுதுக்காக உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். என்னை சுற்றி இருப்பவர்களை
மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தவரை முயற்சி செய்வேன். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். முடிந்தவரை பொய் சொல்வதை தவிர்த்து நேர்மையான வழியில் செல்வேன். நான் பிறர் அறியாமல் செய்யும் தவறை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மன்னிப்பேன். அதேபோல் நான் சிறு தவறு செய்தாலும் யாராக இருந்தாலும் அவரிடம் மன்னிப்பு கேட்பேன். நான் சாப்பிடும் உணவு எனக்கான உடைமைகள், என்னை சுற்றி இருக்கும் இடம் அனைத்திற்கும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். நான் எவ்வளவு இன்பம் அல்லது துன்பம் வந்தாலும் என் வாழ்க்கையை கடந்து செல்வேன். என்னை வழி நடத்துபவர் என் மனதல்ல, எனது பரமாத்மா ஆவார். அதில் நான் உறுதியாக உள்ளேன். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் பார்ப்போம்.